எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏன் சண்டே மார்னிங் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட இருக்க மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ. ஆ ஓகே ஓகே. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்துடைய இயக்குனர் என்னுடைய நண்பர். அவர் வந்து இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அவரோட ஓன் பேனரில் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம வந்து டைலாக் கேட்டார். ஓன் பேனரில் பண்ணுற ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் தான் கஷ்டம், டைலாக் கேட்டது ஈஸி. ஸோ அதனால் டைலாக் எழுதி கொடுத்தாச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த படத்தை நான் பார்த்தேன் போயிட்டு. இந்த படத்தில் நான் தைரியமாக சொல்கிறேன், இவங்க எல்லாருமே ஃபண்டாஸ்டிக் ஜாப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இது உங்களுக்கு புரியாது, படம் ரிலீஸ் ஆகுதுக்கப்புறம் டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் இவங்க எல்லாருமே. சிம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அவருக்கு பெரிய ரெக்கக்னிஷன் இருக்குது. ரெக்கக்னிஷன் இல்லாத டைமில் வந்து அவரை நான் பார்த்ததில் வந்து இ வாஸ் வெரி குவைட். நம்ம கருணா வெட்டிங்கில் தான் பார்த்தோம்ல, கருணாகரன் வெட்டிங்கில். அப்போ ரொம்ப குவைட்டாக இருந்தார். ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது லைஃப்பில் பெருசாக பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஜிகரை நான் பார்த்துட்டு அவர் பண்ண விஷயங்கள் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஆசம். ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் ஃபார் சிம்மா, ஃபண்டாஸ்டிக். ஆனால் இந்த படத்துடைய ஹீரோயின் விஜயலட்சுமி, அவங்க ஃபஸ்ட்டு படம் ஒரு பெரிய ஹீரோவோட நடிச்சிருக்காங்க, ஹாலிவுட் ஹீரோ மாதிரி. பேசலாமா இல்லை ஒரு நிமிஷம் தான் மாதிரி? இல்லை, யாருமே நான் சொல்கிறதை கேட்கறதில்ல, நீங்கள் பேசி. ஓகே. ஸோ விஜயலட்சுமி என்னென்னா, இது வரைக்கும் நான் எழுதி தரேன் உங்களுக்கு, இது மாதிரி ஒரு லவ் ட்ராக் எந்த படத்துலேயும் வந்ததே கிடையாது. அந்த பார்த்தீங்களா, கை தட்டுறாங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்களும் கை தட்டுவீங்க. அண்ட் இந்த படத்துடைய இப்போ சொல்லிட்டுமா, அந்த லவ் ட்ராக்கை சொல்லலாமா? சொல்லலாமா? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லையா? ஒருத்தர் வந்து ஐ லவ் யூன்றாரு ஒரு பொண்ணு கிட்ட. அவங்க மேக்ஸிமம் என்னெல்லாம் கேட்பாங்க அவங்க லைஃப்ல, இந்த கடைசி வரைக்கும் பாத்துக்கணும், எனக்கு இதெல்லாம் வேணும், நகை வாங்கி தரணும், அது வாங்கி தரணும், நீ கடைசி நான் காப்பாத்தணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் வந்து உங்க வீட்டுல பாத்ரூம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் பாத்ரூம் இருக்கிற ஒருத்தர் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்தோடு இருக்கிற ஒரு ஹீரோயின் இந்த படத்தில் அவங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்க வசனத்தை நீங்க எழுதிட்டு பாவம் அந்த பொண்ணை கலாய்க்கிறீங்களே. இல்ல, கேரக்டர் தான் சொன்னாங்க, தெரிஞ்சுதான். இவ் மேடம்க்கு இன்னொரு கேரக்டர் ரெடி பண்ணிடலாம் படத்தில். முன்னாடி தெரியாம போச்சு. ஸோ அப்புறம் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் இட்ஸ் ஒன் ஆஃப் மை வெரி குட் ஃப்ரெண்ட். நாங்கள் நிறைய அந்த பேனர்லாம் வாச்சிருக்கோம், அதாவது இவர் வாச்சிருக்கார், நான் வேடிக்கை பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு ஸ்டேஜில் அவர் இருக்காருன்னு போது ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன் பிரதர் டுடே. அந்த வழக்கம் போல் சொல்கிற மாதிரி நீங்கள் தான் இன்னைக்கு ஹீரோ, புது டைலாக். அப்புறம் பாலாஜி என்னுடைய ஃப்ரெண்டு, எங்கள் ஏரியாவில் கிரிக்கெட் விளையாடுற ஃப்ரெண்டு, அவர் ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டர். ரொம்ப சந்தோஷம் இருக்கு, ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ மச்சான். ஆனால் நான் அமைதினோட நீ ரொம்ப சைலண்டாக, ஐம் வெரி ஹாப்பி தட் இஸ் டூயிங் வெரி வெல் இன் இஸ் லைஃப் ரைட் நவ். அண்ட் இந்த படத்தில் இவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த படம் பார்த்துட்டேன், எல்லாருமே பிச்சு எடுத்திருக்காங்க. இது ஆல்ரெடி ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு பிரதர். இப்போ இவ்வளோ பேசிட்டு அவர் இல்லாமல் நம்ம பேச நல்லா இருக்காது. கருணாகரன் அவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னா, கலகலப்பு தான் ஃபஸ்ட் டைம் கருணாகரன் நானும் ஒன்றா நடித்தோம். அப்போது அவர் தான் என் ஃப்ரெண்டு. பிரேக் டைமில் நாங்கள் தான் மீட் பண்ணுவோம். அப்போ ஒரு நாள் ரொம்ப டென்ஷனாக இருந்தார், ஷூட்டிங் முடிகிற டைமில். என்ன சார் அது அப்படின்ட்டு, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இதான் என்னப்பாச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நாளைக்கு சட்டை கைட்டு நடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு, நிறையா புஷ்அப்ஸ் பண்ணி செஸ்ட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னாரு கருணாகரன். நான் வந்து அப்படியே பார்த்தேன், இது எதுக்கு அப்படின்னு. இல்லை, இந்த சல்மான் கான்லாம் பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ்லாம் பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரீன் வரது முடியாது, பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்னாரு. ஸோ அந்த சீன் கடைசியில் படத்தில் வரவே இல்லை நடிக்கிறேன். அவர் 50 புஷ்அப்ஸ் எடுத்தார் நைட்டு. என்ன சார் இங்கெல்லாம் வலிக்குது சார் அப்படின்னாரு. ஸோ கருணாகரன் எதுக்காக சொல்லணும்னா, ரொம்ப டெடிக்கேட்டட் ஒரு ஆக்டர் அவர். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் பத்ரி சார், ஆல் தி பெஸ்ட். அண்ட் பத்ரி சாரோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு படத்தை வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சாங்க. எல்லாராலையும் அந்த நம்பிக்கையை ஸ்பாயில் பண்ணாமல் இந்த படத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இவ்வளோ பெரிய டீமோடு பண்ணியிருக்காரு. ஐ ஹோப் டைலாக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். எழுதுனது கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இதுக்காக பெரிய பேமெண்ட்லாம் வேணாம், ஒரு சின்ன லேண்டு அது மாதிரி இருந்தாங்க. தேங்க்யூ. இவங்க தேவதர்ஷினி கூட லாஸ்ட் வீக் ஒரு ஆட் வந்தது, செங்கல்பட்டுக்கு மிக அருகாமையில் ஒரு லேண்ட் இருக்கான், அது ஓகேவா? அங்கேருந்து பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனு, எதிரில் ஸ்கூலு அப்படின்ட்டு இவங்களே 4 ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அதுவா வேணா சார் பா, இவ்வளோ பேர் கைத்துட்டுறாங்களா பையன். மேடம் தயவுசெய்து தப்பாக இருந்துச்சு, ரொம்ப நன்றி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங்கில் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்ட ஒருத்தர் இருக்காரு, நம்ம விச்சு சார். அவரை பார்த்தீங்கன்னா நிறையா நடிப்பு கற்றுக்கலாம் நீங்களும்.
பாத்தீங்களா, இவ்வளவு அமைதியா இருக்காரு பாருங்க. And இந்த படத்துடைய கேமராமேன் துவாரகநாத், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின் டு தி என்டையர் டீம். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு நான் வரமாட்டேன்னே, லைவ் ஷோ இருக்கு. இப்போ நீங்க வெளியில போய் ரேடியோ கேட்டீங்கன்னா நான் லைவ்ல பேசிட்டு இருக்கேன். யாருன்னா உங்ககிட்ட லைவ் ஆன்னு கேட்டா ஆமான்னு சொல்றேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.